இது உங்கள் மூலிகையும் மருத்துவம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மண்குளியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எப்பேற்பட்ட ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான், தோல் அரிப்பு, சொறி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த புற்றுமண் குளியல், அது மாதிரி எறும்பு புத்து குளியல், கள்ளிமண் குளியல், இந்த மண் குளியலை குறைஞ்சது மாதத்திற்கு ஒரு முறை எடுத்தால் கூட போதும், இல்லைன்னா அதிகபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட குடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மண் குளியல் கண்டிப்பாக குளிக்கணும். இந்த புற்றுமண்ணில் நிறைய மகத்துவம் இருக்குது. அதேமாரி இதில் வந்து உடம்புல தோல்ல இறந்து போன செல்கள் எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கும் புதிய செல்லை உருவாகிறதுக்கும் இந்த புத்துமண் குளியல் ரொம்பவே பயன்படுது. இந்த புத்துமண்ணில் என்ன செய்யணுனாக்கா, நீங்கள் இந்த புத்துமண் உடைஞ்சதை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி உடைக்க வேண்டாம், சும்மா வீடியோக்காக தான் நான் உடைக்கிறேன். நீங்கள் இந்த புத்துமண் என்ன செய்யணுனாக்கா, அங்கங்கு உடஞ்சி இருக்கிறத மட்டும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கிங்க. சேகரித்து வச்சுட்டு இதை நல்லா இடித்து நல்லா வெயிலில் காய வச்சு மணல் போலாக்கி நீங்கள் சளிச்சு கூட நீங்கள் பயன்படுத்துவீங்க. சளிச்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, தினமும் குளிக்கும் போதும் சரி, இல்லை மாதத்திற்கு ஒரு தடவை இந்த மண்களை நல்லா குழச்சி நல்லா மேலே நல்லா பூசி வெயிலில் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் காய வச்சிங்கனாக்கா உடம்புல இருக்கிற வேர்வை, அந்த உடம்புல இந்த ஸ்கின்ல இருக்கிற செல்கள் எல்லாம் வந்து இறந்து போன செல்கள் எல்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கு ரொம்பவே பயன்படும். வெளியில் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி வரும், உடம்புல இருக்கிற துருவங்கள்லாம் இந்த வேர்வை துருவங்கள்லாம் திறக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது. திறந்துட்டு வேர்வையெல்லாம் கெட்ட நீர்கள் எல்லாம் வெளியில் வர்றதுக்கும் உடம்புல யூரியாவை சரி செய்கிறதுக்கு இது ரொம்ப பயன்படுது. உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். புத்துமண்ணில் அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது, அவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது. இதை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்தணுன்றது இந்த நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் புத்தை போய் நீங்கள் உடச்சி நீங்கள் பண்ண தேவையில்லை. உடஞ்சிருக்கிற புத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வந்து புத்தில் வந்து பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புத்துன்றது வந்து கரையான் கட்டுறது மட்டும்தான், கரையான் எறும்பு கட்டுறது தான். ஸோ அது உள்ளே வந்து தவளைகள்லாம் வந்து போய் பதங்கி கொடுத்துறதுக்காக தவளைங்கெல்லாம் போயிடும். அதை பிடிக்கிறதுக்காக தான் வந்து பாம்பு வந்து போகும். ஸோ அதனால் நீங்கள் உடஞ்சது மட்டும் எடுத்துக்கோங்க, நீங்களாக உடச்சி அதை வந்து பயன்படுத்த வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.